ரயில்வே பட்ஜெட் இல்லைன்னுட்டாங்க. இப்போ மாதிரி நீங்க சொன்ன மாதிரி ஐந்தாண்டு திட்டங்கள் அது இல்ல, நிதி ஆயோக்கம் மாத்திட்டாங்க. பல அரசு நிறுவனங்கள் அந்த மாதிரி நம்ம வந்து குறைச்சிட்டே வரோம். அப்ப நிதி சார்ந்து அரசு வந்து அரசு துறைகளுக்கு செலவிடக்கூடிய பணத்தை கவர்மெண்டோட வேலைங்கிறது இது அல்ல அப்படிங்கிற முடிவு வந்துட்டாங்களா? ஆமாம், அதுக்குதான் மினிஸ்டர் ஆஃப் டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட்னே வச்சிருக்காங்க. பிஜேபியினுடைய பொருளாதாரம் சார்ந்திருக்கக்கூடிய கொள்கை அப்படிங்கிறது அரசு என்பது வரி வசூல் மட்டும்தான் செய்யணும். இன்னொரு மாற்றம் இப்போ புதுசாக கொண்டு வர அடுத்து ரெடியாக இருக்காங்க. என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டங்களாக இருக்கீங்களா, அவையெல்லாம் இப்போ வந்து ஏர் ஆக்ட் இருக்குது, வாட்டர் ஆக்ட் இருக்குது, என்விரான்மெண்ட் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் இருக்குது. இந்த ஆக்ட் எல்லாத்தையும், இந்த சட்டங்கள் எல்லாத்தையும் நீக்கிவிட்டு ஒரே சட்டத்தின் மூலமாக கொண்டு வரும்னு நினைக்கிறாங்க. அப்போ என்னென்னா, கார்ப்பரேட் வந்துட்டு ஒரு அப்ளிகேஷன் மூலமாக எல்லா அனுமதியும் வாங்கிடலாம். கிரீன் ட்ரிபுனல்லையும் வந்து மூடுவதற்கான வேலைகளை அவங்க செஞ்சுட்டு இருக்காங்க. இப்போ இந்த இதில் அது எப்படி விட்டாங்கன்னு தெரியல. மேலும் தேசிய பசுமை தீர்ப்பாயத்தை நிரந்தரமாக நிறுந்து இழுத்து மூடுவதற்கான வேலைகளை அவங்க செஞ்சுட்டு தான் இருக்காங்க. நான் திரு உங்களிடமே தொடங்க ஆரம்பிக்கிறேன். திரு வெற்றிச்செல்வன் ஒரு வழக்கறிஞரும் கூட. ஸோ அந்த அடிப்படையில் தீர்ப்பாயங்கள் கலைக்கப்பட்டதை நீங்களுமே எதிர்க்கிறீங்க, அப்போஸ் பண்ணுறீங்க. தீர்ப்பாயங்கள் கலைக்கப்பட்டதற்கு மத்திய அரசு சொல்லக்கூடிய காரணம் என்ன? நீங்கள் எதிர முரண்படுறீங்க? மத்திய அரசு எந்த காரணமும் சொல்லலை. ஓ சரி, அவங்க சொல்லலாம். ஒரு ஆர்டினன்ஸ் கொண்டு வந்துட்டு இது அவசரம், அது அவசரமாக பண்ண வேண்டிய என்ன? இப்போ இந்த இது ஒரு ஆர்டினன்ஸ் தான் கொண்டு வந்தேன். உங்களுக்கே தெரியும், ஆர்டினன்ஸ் அப்படிங்கிறது பார்லிமெண்ட் வந்து இந்த செஷன்ல இல்லாத போது கொண்டு வரக்கூடியது ஒரு அவசர சட்டம். அப்படி இந்த அவசர சட்டம் கொண்டு வந்து இந்த தீர்ப்பாயத்தை எல்லாம் இழுத்து மூடுவதற்கான எந்த விதமான தேவையோ ஒரு அவசரமோ இப்போ இல்லை. இது குறித்தான எந்த விவாதமும் நடத்தப்படலை. திடீர்னு ஒரு நாள் வந்து ஒரு ஆர்டினன்ஸ் வந்துருச்சு, அதன்படி ஏறத்தாழ 9 தீர்ப்பாயங்கள் இப்போது இல்லை என்று ஆகிவிட்டது. இதற்கு முன்பாகவே 2017 அப்போ நிதிநிலை அறிக்கை வந்தபோது அப்போவே பார்த்தீங்கன்னா, அப்போ ஒரு 9 தீர்ப்பாயங்கள் இதே மாதிரி தான் காலி பண்ணாங்க. அப்போ என்ன அரசாங்கம் பண்ணிட்டு வராங்கன்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கக்கூடிய அரசு அமைப்புகளை வந்து இவங்க காலி செஞ்சுட்டே வராங்க. எப்படி பிளானிங் கமிஷன் நமக்கு வந்து இல்லாமல் போச்சோ, அந்த மாதிரி வந்து ஒவ்வொரு இதாக காலி பண்ணிக்கிட்டே வராங்க. அதனுடைய வரிசை நிதி ஆயோக்னு கொண்டுட்டாங்க. ஆமாம். அப்போ அப்போ என்னன்னா, அப்போ மக்களுக்கு கிடைக்க வேண்டிய, வேகமாக கிடைக்க வேண்டிய நமக்கான உரிமைகள் இருக்கு இல்லைங்களா, நீதி சார்ந்து இருக்கக்கூடிய உரிமைகள், அந்த அமைப்புகள் எல்லாம் இப்போது இல்லாத போது, அப்போ இண்டிபெண்டாக செயல்படக்கூடிய, கண்காணிக்கக்கூடிய, மக்களை மக்களுக்கு நல்ல விஷயங்களை செய்து கொள்ளக்கூடிய அமைப்புகள் இல்லாமல் போகின்றது. ஸோ இது அவங்க எந்த விதமான விளக்கமும் அவங்க கொடுக்கவே இல்லை, கொடுக்காமல் செய்யப்பட்ட ஒரு பிரச்சனையாக தான் இதை நாம் வந்து புரிஞ்சுக்கலாம். இரண்டாவது நீங்கள் கேட்ட கேள்விக்கு பார்த்தீங்கன்னா, இந்த தீர்ப்பாயத்தினுடைய முக்கியத்துவங்கள் இருக்கு இல்லைங்களா, இவை எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, மக்களுக்கு நம்ம எடுத்த உடனே ஹைகோர்ட்டு போக முடியாது. எல்லாராலையும் உயர் நீதிமன்றத்துக்கு செல்வது என்பது எல்லாராலையும் முடியாத ஒரு விஷயம். அப்போ அவங்க இன்டர்மீடியட்டாக அவங்களுக்கு ஒரு ரிலீஃப் பண்ணுறதுக்கான ஒரு பாடி வேணும். அப்படியாக உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்புகள் தான் இவை எல்லாமே, வேறு வேறு துறை சார்ந்திருக்க, அதுவும் முக்கியமாக அறிவுசார் சொத்துரிமையாக இருக்கக்கூடிய அந்த தீர்ப்பாயமாக இருக்கட்டும், ஏர்போர்ட் அத்தாரிட்டியாக, ஹைவேஸ் அத்தாரிட்டியில் இருக்கக்கூடிய தீர்ப்பாயம் இருக்கட்டும், அது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா இப்போ 8 வழி சாலை போன்ற திட்டத்துக்கு நிலத்தை கையகப்படுத்துகிறாங்க அப்படின்னா, அப்போ அந்த இடத்துல வந்து காம்பன்சேஷன் நிர்ணயம் செய்வதற்கான தீர்ப்பாயங்கள் இருக்கின்றன. இப்போ அதுவுமே நமக்கு இல்லாமல் போயிடுச்சு. இப்போ நீங்கள் அதுவும் சிவில் கோர்ட்டுக்கு போகணும் அப்படிங்கிற பிரச்சனை வந்து வழக்கு பல வருஷம் நடக்கும். இன்னொரு பிரச்சனை என்ன இருக்குன்னா, சிவில் கோர்ட்டுக்கு நீங்க போகும்போது நீங்க கோர்ட் ஃபீ கட்டணும், ஃபீஸ் அதிகமாக ட்ரிபுனல் பொறுத்த வரைக்கும் அது வந்து கிடையாது. அப்போ இந்த ட்ரிபுனல் வந்ததுக்கான நோக்கமே என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா, மக்களுக்கு இந்த உதவி அப்படிங்கிறது எளிமையாக போய் சேரணும் அப்படிங்கறதுக்காக. தீர்ப்பாயத்துக்கு நீங்க போகின்ற பொழுது ஒருவர் வந்து தீர்ப்பாயத்தில் ஒரு முறையீட்டை செய்கிறாருன்னா, அவர் வந்து அரசுக்கு எந்த கட்டணமும் செலுத்த தேவையில்லையா? இல்ல, செலுத்தணும். கம்பேரிட்டிவ்ல இங்க ரொம்ப கம்மி, குறைவா இருக்கு, குறைவா இருக்கு. நீங்க வந்துட்டு இப்ப ஹைவே டிபார்ட்மெண்ட்ல அந்த தீர்ப்பாயத்துக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியா கட்டுங்க. அதே சிவில் கோர்ட்னு கேட்கும்போது நீங்க என்ன காம்பன்சேஷன் கேட்கறீங்க, அதுக்கான கணக்கீடுன்னு ஒன்று, அதன் அடிப்படையில் கேட்க வேண்டும். இங்க நிர்ணயிக்கப்பட்ட அளவு தான் இருக்கும். ஸோ 1000 ரூபா, 100 ரூபா, 200 ரூபா அப்படி நிர்ணயிக்கப்பட்டது. அது எவ்வளவு நீங்க ரிலீஃப் கேட்டாலும் அந்த இதை கட்டுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஒரு, அப்போ எனக்கு அந்த இது சான்ஸ் வந்து போயிடும். அடுத்து எனக்கு மேல்முறையீடு செய்வதற்கான ஒரு வாய்ப்பு வந்து இப்போ இல்லாமல் போயிடும். ஸோ மக்களுடைய பார்வையில் பார்க்கும்போது இந்த ஆபத்துகளை நாம இதுல இருந்து புரிஞ்சுக்கணும். எனக்கு இப்போ அடிப்படையில் இல்லக்கூடிய சில சந்தேகங்கள், இப்போ பல தீர்ப்பாயங்கள் இருக்கின்றன, ஆனால் தீர்ப்பாயங்களில் சொல்லப்பட்ட ஒரு உத்தரவு வருது, தீர்ப்பாயத்தில் ஒரு முடிவை சொல்கிறாங்கன்னா அதை தாண்டி அதையே ஏற்றுக்கொண்டு அப்படியே நடைமுறைப்படுத்துவதுங்கிறது ரொம்ப குறைவாக தான் இருக்குது. அகெயின் திருப்பி அது வந்து எங்கே தான் போகுது? நீதிமன்றத்துக்கு தான் போகுது. நீதிமன்றம் அப்போ இன்னும் தாமதமாக தானே அதில் ஆயிருக்குது. அப்போ தீர்ப்பாயங்கள் இந்த தாமதத்தை குறைக்கின்றன அப்படிங்கிறது எந்த அளவுக்கு சரியான வாதம்? அதில் டிலே இருக்கத்தனை, இப்போ நீங்கள் சென்சார் போர்டில் வேணால் ஒருவேளை அப்படி இருக்கலாம், ஆனால் காவிரி நடுவர்மன்ற தீர்ப்பாயமாக இருக்கலாம், நீங்கள் சொன்ன சாலை போக்குவரத்தாக இருக்கலாம், இதிலெல்லாம் வந்து தீர்ப்பாயங்களை தாண்டி திருப்பி நீதிமன்றத்துக்கு போகும்போது இன்னும் டிலே ஆகத்தானே செய்யுது.
இல்லை நீங்கள் இந்த மாதிரி தீர்ப்பாயங்கள் இப்போ இந்த கலைக்கப்பட்ட 9 தீர்ப்பாயங்கள் எடுத்திங்கன்னா இவை எல்லாமே தனிநபர்கள் நாடக்கூடிய தீர்ப்பாயங்கள். காவேரி ட்ரிபுனல் பொறுத்தவரைக்கும் அது 2 மாநிலத்துக்குமான பிரச்சனை, அப்படி ரொம்ப ரொம்ப ஸ்பெசிஃபிக் கேஸஸ் மட்டும்தான் உருவாக்கக்கூடிய அமைப்புகள். அது வந்து எப்பவுமே இருக்க நிரந்தரமாக இருக்கக்கூடிய ஒரு தீர்ப்பாயம் அல்ல. ஆனால் இந்த தீர்ப்பாயங்கள் நிரந்தரமாக ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்குது. டே பை டே வந்துட்டு டெய்லி கேசஸ் வரும். அதுக்கேற்ற மாதிரி தனிநபர்கள் அவர்கள் உரிமைகளுக்காக முறையிடலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் இருக்கு. அதில் எல்லா கேசஸுமே அப்பீல் போகிறது கிடையாது. அந்த தீர்ப்பாயத்திலே முடித்து வைக்கக்கூடிய ஒரு 50% அதுல முடிஞ்சு போயிரு. எல்லாத்துக்கும் அகைன்ஸ்டாவே அப்பீல் போறோம் அப்படிங்கற. சோ ஏதோ ஒரு வகையில உங்களுக்கு ஒரு தீர்வு கிடைச்சு. இரண்டாவது, எக்ஸ்க்ளூசிவ் இந்த தீர்ப்பாயங்கள் இருக்கின்ற போது நீங்க முன்பே உங்களோட முன்னரில் குறிப்பிட்டீங்களா, குறைஞ்சபட்சம் நமக்கான ஒரு இறுதி தீர்ப்பு கிடைச்சிரும். ஹை கோர்ட்ல வந்து ஒரு கேஸ் டிஸ்போஸ் ஆகுறது அப்படிங்கறது ஒரு ரோட் மேப் கிடைக்கும். அதிகமான வழக்குகள் நிலுவையில் இருக்கு. அப்படி இருக்கின்ற போது நீங்க இதையும் போய் டம்ப் பண்ணும் போது அப்படிங்கிறது அவ்வளவு சீக்கிரம் நமக்கு தீர்ப்பு கிடைப்பதற்கான வாய்ப்பு இல்லை. அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சைட்ல வந்து நமக்கு அங்க அந்த ஒரு லேகிங் அங்க இருக்குது. மேலும் மேலும் அவர்களை போட்டு நம்ம அழுத்தம் செய்கின்ற ஒரு நிலைமை இருக்கும். அப்படி இல்லாமல் இப்படி பண்ணுகின்ற போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எளிமையான வகையில் சீக்கிரமாக கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. கூடுதலாக ஒரு விஷயத்தை நான் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும்னா, இந்த அறிவுசார் சொத்துரிமை இருக்கக்கூடிய ட்ரிபுனல் இருக்கீங்களா, இந்த வழக்கு இந்த ட்ரிபுனலோட பங்கு ரொம்ப முக்கியமான விஷயம். ஒரு எக்ஸாம்பிள் நம்ம சொல்லணும்னா, டெல்லியில் இருக்கக்கூடிய இந்த அப்பலண்ட் அத்தாரிட்டிகிட்ட வந்து ஒரு வழக்கு வந்துச்சு. நோவாட்டிஸ் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய பன்னாட்டு கம்பெனி, ஃபார்மசூட்டிக்கல் கம்பெனிஸ், அவங்க தங்களுடைய ட்ரக்குக்கான பேட்டன்ட் காலம் முடிஞ்சிச்சு, அந்த காப்புரிமைக்கான அந்த இது முடிஞ்சிருச்சு. முடிஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, அந்த மருந்தில் சில மாற்றங்களை செய்து இது புதிய மருந்து அப்படின்னு புதுசாக ஒரு அப்ளிகேஷன் ஃபைல் பண்ணுறாங்க. இதுக்கு காப்புரிமை கொடுங்க அப்படின்னு. அந்த காப்புரிமை அவங்களுக்கு கொடுக்கப்பட்டு விட்டால் அடுத்த 20 ஆண்டுகளுக்கு அந்த மருந்துக்கான ஏகபோக காப்புரிமை அவங்களுக்கு மட்டும் தான் கிடைக்கும். அவன் சொல்றதா வேலை, அது கேன்சர் ட்ரக். அந்த ஒரு மருந்தோட விலை 500 ரூபாய் நாம விற்கிறான். அப்ப 3 வேளை நீங்க எடுத்துக்கணும். ஒரு நாளைக்கு 1500 ரூபாய் அவங்களோட விலை. அந்த மருந்துக்கு அவன் காப்புரிமை கேட்கறான். மோனோபோலி அவன்ட்ட மட்டும் தான் இருக்கும். அப்ப நம்ம இந்திய அதிகாரிகள் அவனோட அப்ளிகேஷன் ரிஜெக்ட் பண்றாங்க. இல்ல, நீ ஏற்கனவே காப்புரிமை வாங்கி எக்ஸ்பயர் ஆன அந்த மருந்துக்கும் வேற மாற்று வேண்டி புதுசா பண்ற, இது நாங்க ஒத்துக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி அவங்க ரிஜெக்ட் பண்றாங்க. அதுக்கு அகைன்ஸ்ட் அப்பலண்ட் அத்தாரிட்டி தான் போனாங்க, ட்ரிபுனலுக்கு தான் போனாங்க. ட்ரிபுனல் வந்துட்டு இந்திய அதிகாரிகள் செய்தது சரி அப்படின்னு தீர்ப்பு வழங்கப்பட்டு, இப்ப இது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா ஏறத்தாழ ஒரு 6 மாசத்துக்குள்ள முடிஞ்சிருச்சு இந்த என்டயர் ப்ராசஸ் அப்படிங்கிறது. அப்ப இந்த உயிர்காக்க கூடிய இந்தியாவுக்கு ஒட்டுமொத்தமான தேவை மருந்தை வந்து உறுதி செய்து கொடுத்த இந்த தீர்ப்பாயங்கள் தான் இதெல்லாம் கிடைச்சிருக்கு. ஆமா, அதை கழிச்சிருக்காங்க. இந்த அறிவுசார் சொத்துரிமைங்கிற இந்தியாவில் இருக்கக்கூடிய கண்டுபிடிப்புகள் சார்ந்து வரக்கூடிய வழக்குகளை விசாரிக்க, இந்தியாவினுடைய சொத்துக்களை வந்துட்டு மக்களுக்கு பொது வழியில் போய் சேருவதை உறுதி செய்வதற்காக இருக்கக்கூடிய தீர்ப்பாயங்கள், அதை கலைத்திருக்கிறார். திரு வெற்றிச்சூடன் அவர் சில லாஜிக் சொன்னார், மிஸ்டர் ரமேஷ் சேதுராமன். அபார்ட் ஃப்ரம் தட், இது இதே விஷயந்தான் நடக்குது. ஒரு நிதி சார்ந்து சிக்கனத்தை கடைபிடிக்க தொடங்கி இருக்கிறதா அரசு. ஃபார் எக்ஸாம்பிள், ரயில்வே பட்ஜெட்டை இல்லைன்னுட்டாங்க. இப்போது இதே மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி 5 ஆண்டு திட்டங்கள், அது இல்லை, நிதி ஆயோக்காக மாற்றிட்டாங்க. பல அரசு நிறுவனங்கள் அந்த மாதிரி நம்ம வந்து குறைச்சிட்டே வரோம். அப்போ நிதி சார்ந்து அரசு வந்து அரசு துறைகளுக்கு செலவிடக்கூடிய பணத்தை கவர்மெண்ட்டோட வேலைங்கிறது இது அல்ல அப்படிங்கிற முடிவு வந்துட்டாங்களா? ஆமாம், அதுக்கு தான் மினிஸ்டர் ஆஃப் டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட்னே வச்சிருக்காங்க. ஆமாம், இதில் முதலீடு செய்யக்கூடாது என்பது தான் இந்த அரசனுடைய ஒரு நோக்கமாக இருந்துச்சு. அவங்க ஏழு வாஜ்பாய் பீரியடில் இருக்கும்போது அதை ஆரம்பிச்சாங்க. ஸோ பிஜேபியினுடைய பொருளாதாரம் சார்ந்திருக்கக்கூடிய கொள்கை அப்படிங்கிறது அரசு என்பது வரி வசூல் மட்டும்தான் செய்யணும், வேற எந்த விஷயத்தையும் தலையிடாது. ஈவன் ராணுவத்தில் கூட வந்து தனியாரை அனுமதிப்பது அப்படிங்கிறது அவங்க கொண்டு வந்துட்டாங்க. டிஃபென்ஸில் கொண்டு வந்துட்டாங்க, ஸ்பேஸ் இஸ்ரோலையும் வந்து கொண்டு வரக்கான வேலை. ஸோ எல்லாமே தனியார்மயமாக்குவது என்பது அவருடைய நோக்கமாக இருக்கின்றது. அரசினுடைய இண்டிபெண்ட் ஏஜென்சிங்களாக இருக்கீங்களா, அந்த மாதிரி இன்ஸ்டியூஷன்ஸ்லாம், ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்ஸ்டியூஷன்ஸாக இருக்கலாம், இல்லை உங்களுக்கு பிளானிங் கமிஷனாக இருக்கலாம், இன்னும் இந்த மாதிரி சிஏஜியாக இருக்கலாம், இந்த இன்ஸ்டியூஷன்ஸ் எல்லாமே அவங்க வேண்டான்னு நினைக்கிறாங்க. எதுக்கு இதெல்லாம் வந்துட்டு, அதாவது அரசை கண்காணிக்கக்கூடிய இண்டிபெண்ட் அமைப்புகள் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி ட்ரிபுனல் எல்லாமே அதுதான், அது பார்க்கக்கூடிய வேலைகள் எல்லாமே இண்டிபெண்டென்ட்டாக அரசினுடைய நிர்வாகம் சரியாக இருக்கின்றதான்னு நீங்க கான்ஸ்டிடியூஷன்ல இருக்க அந்த செப்பரேஷன் ஆஃப் பவர்ஸ் னு சொல்வாங்க. ஒவ்வொரு துறைக்குமே தனித்தனியாக பவர் இருக்கு, ஒரு செக் அண்ட் பேலன்ஸ் ஓட வச்சிருப்பாரே. நீங்க வெறும் எக்ஸிகியூட்டிவ்க்கு மட்டும் அதிக பவர் கொடுக்க முடியாது, லெஜிஸ்லேட்டிவ்க்கு அதிக பவர் கொடுக்க கூடாது. அதை பேலன்ஸ் பண்றதுக்கு தான் ஜுடிஷியரி இருக்கணும். அப்ப இது மாறி மாறி கண்காணிக்க போதுதான் ஒரு பேலன்ஸான ஒரு சொசைட்டி இருக்கும் இல்லைங்களா. அப்ப அந்த வகையில நீதித்துறை சார்ந்து செயல்படுவதற்கான சில அமைப்புகள் அப்படிங்கிறது உருவாக்கப்படுகின்றன. இந்த ட்ரிபுனல்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நீதிமன்றத்தினுடைய கண்காணிப்பு தான் இருக்கு. ஏன்னா இந்த ட்ரிபுனலுக்கு அகைன்ஸ்டான ரிவிஷனல் ஜூரிஸ்டிக்ஷன் அப்படிங்கிறது யார்கிட்ட இருக்குன்னா ஹைகோர்ட்டில் இருக்கு, சுப்ரீம் கோர்ட்டில் இருக்கு.
ஸோ இந்த நீதிமன்றத்தினுடைய கண்காணிப்பில் செயல்கூடு பயிடக்கூடிய ஒரு அமைப்புகளாக இருக்கின்றன. ஸோ இதனோட முக்கியத்துவம் என்பது அந்த வகையில் நான் பார்க்கணும். ஸோ இந்த மாதிரி இண்டிபெண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ், டெமோக்ராட்டிக் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அவங்களுக்கு பிரச்சனையாக இருக்கின்றது. அவர்கள் செய்யக்கூடிய அவர்கள் பொருளாதாரம் சார்ந்திருக்கூடிய கொள்கைகளுக்கும் அவருடைய பிற கொள்கைகளை நீங்கள் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்றால் இப்படியான இன்ஸ்டிடியூஷன் தேவையில்லைங்கிறாங்க. இன்னொரு மாற்றம் இப்போ புதுசாக கொண்டு வர அடுத்து ரெடியாக இருக்காங்க. என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டங்களாக இருக்கீங்களா, அவையெல்லாம் இப்போ வந்து ஏர் ஆக்ட் இருக்குது, வாட்டர் ஆக்ட் இருக்குது, என்விரான்மெண்டல் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் இருக்குது. இந்த ஆக்ட் எல்லாத்தையும், இந்த சட்டங்களை எல்லாத்தையும் நீக்கிவிட்டு ஒரே சட்டத்தின் மூலமாக கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க. அப்போ என்னென்னா, கார்ப்பரேட் வந்துட்டு ஒரு அப்ளிகேஷன் மூலமாக எல்லா அனுமதியும் வாங்கிடலாம். சிங்கிள் விண்டோ கிளியரன்ஸ், நீ இப்போ போலீஸ் கண்ட்ரோல் போர்டு தனியாக போகணும், நான் வந்துட்டு கிரீன் என்விரான்மெண்ட் கிளியரன்ஸ் தனியாக வாங்கணும், ஃபாரஸ்ட் கிளியரன்ஸ் தனியாக வாங்கணும் அப்படிங்கிறது இல்லை. அப்படிலாம் ஏன் அவன் அலைய விடுறேன்? அப்போ சிங்கிள் விண்டோ கிளியரன்ஸ் அப்படிங்கிற, அப்போ இங்கே என்ன பிரச்சனை? இந்த வார்த்தையை தான், நீங்கள் சொன்ன வார்த்தையை தான் அவர் வேற ஒரு தோணு சொன்னார். ரமேஷ் என்ன சொன்னார்னா, மக்களுக்கான வளர்ச்சி திட்டங்களை எதிர்க்கக்கூடிய தன்மை கொண்டவர்கள் சில நியாயமான நேர்மையான அதிகாரிகளை தீர்ப்பாயங்களில் இடம்பெற போகிறாங்க. கிரிஜா வைத்தியநாதன் பசுமை தீர்ப்பாயத்தில் இடம்பெற்றதை வந்து நீங்கள் எதிர்த்ததை குறிப்பிட்டார். இப்போ அவர் சில வளர்ச்சி திட்டங்கள்னு சொன்னதை நான் என்னளவில் புரிந்து கொண்டது ஸ்டெர்லைட் போன்ற திட்டங்களையும் கூட புரிஞ்சுக்கிறேன். அவர் அதில் மாற்றுக்கிறது வந்து அவருடைய நேரத்தில் கூட சொல்லலாம். ஸோ அப்போ இது போன்ற தீர்ப்பாயங்கள் இதில் வந்து தடை விதிக்கிறார்கள், அல்லது தீர்ப்பாயங்களுடைய தீர்ப்பை காட்டி அவருடைய சில கோட்ஸ் இதை சொல்லியிருக்கு தீர்ப்பாயம் என்று சொல்லி நீங்கள் நீதிமன்றத்துக்கு போவதெல்லாம் நடக்குது, அதனால கூட தீர்ப்பாயம் இல்லை. ஆமாம், கிரீன் ட்ரிபுனல்லையும் வந்து மூடுவதற்கான வேலைகள் அவங்க செஞ்சுட்டு இருக்காங்க. இப்போ இந்த இதில் எப்படி விட்டாங்கன்னு தெரியல. மேலும் தேசிய பசுமை தீர்ப்பாயத்தை நிரந்தரமாக இழுத்து மூடுவதற்கான வேலைகள் அவங்க செஞ்சுட்டு தான் இருக்காங்க. அவருக்கு நேரடியாக குறிப்பிட்டதுனால வந்துட்டு நான் இது விளக்கம் சொல்கிறேன். சொன்னால் என்ன கிரிஜா கேஸ் அது பெண்டிங்காக இருக்குது, அந்த கேஸ் கொடுத்து நம்ம அதிகம் விவாதிக்க முடியாது. எனவே அவங்க அவர் குறிப்பிட்டதுனால அடிப்படையில் சொல்கிறேன். முதல் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் தமிழ்நாடு வந்துட்டு ஹைகோர்ட்டில் அவர் வந்து இந்த ஸ்டே கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கோர்ட்டில் விசாரிக்கப்பட்ட ஒரு வழக்கு. ஸோ ஸ்டே அப்படிங்கிற ஜஸ்ட் லைக் தட் கொடுக்கப்பட்ட ஒரு விஷயம் இல்லை. அது இந்த வழக்கு 3 மாதங்களாக அங்கே நிலுவையில் இருந்தது, கடந்த வாரம் விசாரணைக்கு வந்தது. இரண்டு தரப்பு வாதங்களையும் கேட்டதுக்கு பின்பாக தான் அந்த தடை உத்தரவு வந்திருக்கிறது. ஸோ அது வந்து ஜஸ்ட் லைக் தட் அப்படி கொடுக்கப்பட்ட ஒரு தீர்ப்பு அப்படிங்கிறதுல. இரண்டாவது, சட்ட ரீதியாக ஒரு எக்ஸ்பர்ட் மெம்பர் வரணும் அப்படின்னா அவருக்கு 5 வருடங்கள் சுற்றுச்சூழல் சார்ந்து பணியாற்றிருக்க வேண்டும் என்பது சட்ட விதி. அது இல்லை என்பதுதான் எங்களுடைய வாதம். அது நீதிமன்றத்தில் இருக்கு, நண்பர் அதை புரிந்து கொள்வார் அப்படின்னு நினைக்கிறேன். ரெண்டாவது, நண்பர் கூறிய விளக்கங்கள் இருக்கு இல்லைங்களா, அதாவது அரசு விளக்கமே கொடுக்கல, நண்பர் கொடுத்திருக்க விளக்கம் அப்படிங்கிறது மேலும் குழப்பமாக இருக்கின்றது. அது அவர் என்ன சொல்றாருன்னா, ட்ரிபுனல்ஸ் ரிஃபார்ம்ஸ் ஆர்டினன்ஸ், அதுலேயே ரிஃபார்ம் இருக்கு பாருங்க அப்படின்றாரு. ரிஃபார்ம் இருக்குன்னா ட்ரிபுனல்ல நீங்க ரிஃபார்ம் பண்ணணுங்க, நீங்க கம்ப்ளீட்டா காலி பண்ணிட்டீங்க, இது என்னங்க ரிஃபார்ம்? அந்த முழு சட்டம் என்ன சொல்லுதுன்னா, ட்ரிபுனல்ஸ் ரிஃபார்ம் ரேஷனலைசேஷன் அண்ட் கண்டிஷன் ஆஃப் சர்வீஸ் அப்படின்னு. இதுல ரேஷனலைசேஷன் என்னங்க இருக்கு? ரேஷனலைசேஷன்னா ஒரு அதுக்கு பின்னாடி ஒரு அப்செக்டிவ் இருக்கணும் இல்லையா, இந்தந்த காரணத்துக்காக நாங்கள் இதை நீக்கின்றோம், இந்தந்த பிரச்சனைகள் இது இருக்கின்றது, இவற்றை நீக்குவதன் மூலம் இவர்களுக்கு நாங்கள் அதிகாரம் தருகின்றோம், இவர்களுக்கு அதிகாரம் தருவதன் மூலமாக மக்களுக்கு எளிய வகையில் உங்களுக்கு நீதி கிடைக்கும், அது உறுதி செய்யப்படுகின்றது, இந்தந்த நன்மைகள் பயக்கும், அது உறுதி செய்யப்படுகின்றது அப்படிங்கிற விளக்கம் இருக்குதா? ஒன்றும் கிடையாது. அப்போ இது எப்படி ரேஷனலைசேஷனாக இருக்கக்கூடிய ஒரு இதாக சொல்லணும், இது எப்படி நீங்கள் ரிஃபார்ம்னு சொல்கிறீங்க? இன்னும் சொல்லப்போனால், உங்களை கண்காணிக்கக்கூடிய அமைப்புகளை நீங்கள் காலி செய்திருக்கிறீர்கள். அப்போ முழுக்க முழுக்க அதிகாரம் உங்களிடம் மட்டும்தான் இருக்க வேண்டும், எங்களை யாரும் கேள்வி கேட்கக்கூடாது, நாங்கள் நீங்கள் உங்கள் சாதாரண மக்களுக்கு எளிய வகையில் உதவிகள் கிடைத்து விடக்கூடாது என்று உறுதி செய்வதற்காக கொண்டு வரப்பட்ட சட்டமாக தான் அதை புரிஞ்சுக்கிறோம். ஓகே, ஸ்ரீராமசுமன்.